காலிஃப்ளவரில் ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி. அதை எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். காலிஃப்ளவரை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுட்டு, கொஞ்சம் ஒரு ஹங்கர்டு தயிர் வந்து கட்டி தயிராக எடுத்தேன். ஸோ அந்த தயிரை வந்து அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேரினேஷன் போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் நல்லா அந்த மசாலா நல்லா பிடிச்சிரும். பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் வந்து நான்ஸ்டிக்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு நல்லா சுட்டு, அதாவது குக் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து கல்லில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி பியூரி, ஒரு 4-5 தக்காளி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சீரகம், சோம்பு அண்ட் அது பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. அதுவும் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க ஒரு 4-5 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருங்க. ஸோ அந்த தக்காளியை வந்து அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். விட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுங்க. அண்டு வந்துட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு ஒரு பச்சை வாடெல்லாம் போகும். போகிற ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு க்ரீமு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நீங்கள் காலிஃப்ளவர் வந்து சுட்டு வச்சுருக்கீங்க இல்லையா கல்லில் மேரினேஷன் பண்ணி, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.